ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நிலா ஸ்டுடே ஸ்பெஷல் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்க ரெண்டு பொருளை வச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்டான ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட, பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குன்ட்டு ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை, அதில் பாதி அளவுக்கு அரை கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நிலக்கடலை அண்ட் வெல்லம் இது ரெண்டுமே நம்ம தனியாக சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இப்போ இது ரெண்டையும் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம், பார்த்துக்கோங்க அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க நிலக்கடலை இதில் போட்டுக்கலாம். இதை வந்து கரெக்டாக ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹைலாக வச்சோம்னா அப்படியே கருகிரும். இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதோட தோல் வந்து தனியாக பிரிஞ்சிடும். நம்ம பிரிக்கும் போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் பண்ணுறோம். இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. வறுக்கும் போதே பாருங்கள், தோல் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி அதுக்கப்புறம் கையில் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா தோலையுமே எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து தோல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. இந்த மாதிரி வறுத்துட்டு பண்ணோன்னா தோல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது, அதனால் இந்த மெத்தடில் பண்ணுங்கள். இப்போது இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தோல் எடுத்ததும் பாருங்கள் கொஞ்சம் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ வெல்லம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்லா அளந்து அதில் பாதி அளவு எடுத்தால் போதும். இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை, அப்படியே தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது அதே பேனில் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் கரையிறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கரையும், இல்லைனா ரொம்பவே லேட் ஆகும். ரொம்ப பெரிய கட்டியாக இருந்துச்சுன்னா பாருங்கள், வெல்லம் ஃபுல்லாக வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெல்லம் வந்து ரொம்ப தூசியாக இருக்க மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மெத்தட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வெல்லம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, அதனால் நான் வந்து வடிகட்டல. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க நிலக்கடலை வந்து இதில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் வந்து கொஞ்சம் ஆயில் கன்சிஸ்டன்சியாக இருக்கனால வந்து நிலக்கடலை கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணோன்னா ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நல்லாவே கரைஞ்சிருச்சு. இதில் வந்து நான் கொஞ்சம் வந்து ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இது கண்டிப்பாக போடணுன்ட்டுலாம் தேவையில்லை. இது நான் கொஞ்சோண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி ஆல்ரெடி நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்றதை நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பார்க்கலன்னா நான் மேலே காட்டிலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. நம்ம இந்த நிலக்கடலே வந்து அவ்வளோ எண்ணெய் இருக்கும். ஸோ அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ளேவருக்காக கூட நெய் சேர்க்க வேணாம், ஏன்னா இதிலே நிறைய எண்ணெய் வரும். ஸோ அவ்வளோதான் நம்ம இதை வந்து இறக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இறக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் வந்து ஆறுனதுக்கப்புறம் பண்ணுங்கள், உடனே பண்ண வேணாம். இந்த மாதிரி லைட்டாக கையில் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்பூன் கூட வச்சு பண்ணலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நான் பண்ணியிருக்கேன், சூடோடு பண்ண வேணாம். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அழகாக ஒரு ஷேப் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வச்சுட்டு இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வந்து இந்த டைமண்ட் ஷேப் மாதிரி கட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இது அவ்வளோ பிடிக்கும், பெரியவங்களுக்கும் அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ என் கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எண்ணெய் இருக்குன்ட்டு. நான் ஒரு சொட்டு கூட எண்ணெய் ஊற்றலை, ஆனால் வந்து நிலக்கடலையில் வந்து அவ்வளோ எண்ணெய் இருக்குது. ஸோ நம்ம அரைக்கும் போதே அது தெரிஞ்சிருக்கு, எவ்வளோ பேஸ்ட் மாதிரி வந்துச்சுன்ட்டு. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாதியை வந்து நான் இந்த மாதிரி கையிலே வந்து உருட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆறுனதுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம்.
அதுவுமே பார்க்க அழகாக தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டைம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது ஆறுனதுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பாலா பிடிச்சிடலாம். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டக்குன்னு பண்ணிடலாம். இந்த ரெண்டு ஷேப்புமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மெத்தடில் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானது. அதுக்காகவே நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நிலா ஸ்டுடே ஸ்பெஷல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் டக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.